வணக்கம். ஐராபின் ப்ரோ ஆப்பிளின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோடய பேர் ராபின். அண்ட் இந்த எபிசோடில் ஐஃபோனுக்கு அண்டர் 500 ரூபீஸ் பட்ஜெட்டில் ஒரு சில கேசஸ் பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்திருந்தேன். அது எப்படி இருக்குது, ஓவரால் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அண்ட் குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குது, இது நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வாங்கலாமா அப்படிங்கிற என்னுடைய கருத்துக்களை இந்த எபிசோடில் உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐஃபோன் 13 ப்ரோ பார்த்தீங்கன்னா நான் பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்கேன். இதுக்கு வந்து சில மினிமலான டிசைன் கேசஸ் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் சர்ச் பண்ணினேன். இந்த பிராண்ட்ஸ் கேசஸ் வந்து உங்களுக்கு லோக்கல் ஷாப்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது, ஆர் சேம் டிசைனில் டிஃப்ரெண்ட் பிராண்ட் நேம்ஸில் வந்து அவைலபிளாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் தெரிஞ்ச மொபைல் ஷாப்ஸ் இருக்குது அப்படின்னா எப்பொழுதுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து லோக்கல் ஷாப்பில் நீங்கள் பை பண்ணவும் ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் கிடைக்கல அப்படின்னா இதோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கேன். இந்த 4 கேசஸோட லிங்க்ஸும் நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியும் ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் ஏற்கனவே நம்ம சேனலில் ஐஃபோனுக்கு சில பட்ஜெட் கேசஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேகர் அமேசோ பிராண்ட்ஸ்ல இருந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதோட ஆப்பிள் வாட்ச் யூசர்ஸுக்குமே சில கேசஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வந்து எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் பண்ணியிருக்கோம். இந்த 2 வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வைக்கிறேன், தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பாருங்க. அண்ட் இப்போ டிலே பண்ணாம ஐபோன் 13 ப்ரோக்கு நான் வாங்கியிருக்கக்கூடிய கேசஸ பத்தி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த ஈகோட்யூட் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து தான், சிம்பிள் பேக்கேஜிங்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள ஒரு தெர்மோகோல் அண்ட் ஐபோன் 13 ப்ரோவோட ஒரு பிக்சர் தான் வந்து உள்ள வச்சிருந்தாங்க. இதோட கேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு ரொம்ப லைட் வெயிட்டான இந்த ஏர் தின் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பீகன் பிராண்ட்லேயும் சரி, மற்ற பிராண்ட்ஸில் கேஸ் டூடோ இந்த மாதிரி பிராண்ட்ஸில் எல்லாம் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. 699 ரூபீஸ் வரைக்கும் நம்ம போக தேவையில்லை. இந்த கேஸ் வந்து 249 ரூபீஸ் அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு தான் நான் வாங்கியிருந்திருந்தேன். ஸோ சிலிகான் டிபியூ அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலில் வந்து இதை பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு தின்னான ப்ரொஃபைலை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் எடுத்துகிட்டு வரும். வெயிட்டே வந்து உங்களுக்கு சுத்தமாக ஆட் பண்ணாது. நார்மலாக இருக்கக்கூடிய ஐஃபோனுக்கு ஃபர்தர் நான் வெயிட் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, பட் எனக்கு ஒரு ஃபுல் ப்ரொடெக்ஷனும் எனக்கு வேணும் அப்படிங்கும் போது இந்த டைப் ஆஃப் கேசஸ் வந்து நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆப்பிள் லோகோ வந்து ரொம்ப சின்ன ஒரு மினிமல் லெவலில் தான் வந்து நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஹிடனாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் கேமரா கட் அவுட் செக்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்க்ரீஸ்ட் இந்த லிப் ஏரியா வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால நீங்கள் டெஸ்க்லேயோ ஆர் ஃப்ளோர்லேயோ நீங்கள் ஃபோன் வைக்கும்போது இந்த கேமரா ரொம்ப ப்ரொட்யூர்டாக இருக்கக்கூடிய இந்த லென்ஸ் செக்ஷன் வந்து உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் ஆயிரும், ஆர் டைரக்டாக ஃப்ளோரில் வந்து படும், ஆர் டேபிளில் படும் அப்படிங்கிற கவலையும் வந்து தேவை இருக்காது. ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனை வந்து டீசென்ட் ப்ரொடெக்ஷனை கொடுக்குற மாதிரி தான் இந்த இன்க்ரீஸ்டு லிப் ஏரியா வந்து உங்களுக்கு கேமரா கட் அவுட் செக்ஷனில் வந்து இருக்குது. ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சர் இருக்குது அண்ட் வழுக்கில், பட் அந்த அளவுக்கு ஒரு கிரிப்பை வந்து நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி கிடையாது. லிட்டர்லி கேஸ் வந்து நம்ம வியர் பண்ணியிருக்காமல் இருக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த ஒரு கேர்ஃபுல்னஸோட தான் வந்து நம்ம இந்த மாதிரி ரொம்ப தின்னான ஸ்லிம் ப்ரொஃபைல் கேசஸ் வந்து நம்ம பயன்படுத்தும் போது இருக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் சைட்ஸ்ல எல்லாம் இந்த பவர் பட்டன் அண்ட் வால்யூம் பட்டன் சைலன்ஸ் ஸ்விட்ச்க்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் அவுட் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. எதுவுமே ரொம்ப எக்ஸீட் ஆன மாதிரி ஒரு கட் அவுட் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் இருக்காது. எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அலைன் ஆகிற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு ஸ்பீக்கர் கிரில்லில் இருந்து கட் அவுட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் ப்ரிசிஷனோட தான் வந்து இந்த கட் அவுட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் ஒரு சிலருக்கு வரும், லைக் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக ஐஃபோன் வாங்குறோம், நம்ம எதுக்காக இவ்வளோ சீப்பராக கேசஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட பர்சனல் சாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி டைம் நம்ம ஐஃபோன் வாங்கும் போது பிராண்டட் கேசஸ் சிலருக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம பிராண்டட் கேசஸ் போகலாம். அதர்வைஸ் கம்மி ப்ரைஸில் இருக்கக்கூடிய கேசஸை வந்து அண்டர் 1000 ருபீஸ்க்குள்ளே நம்ம கேசஸ் வாங்குறோம் அப்படின்னம்னா ஒரு 4-5 மந்த்ஸ் ஆர் 6 மந்த்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு திருப்பி நம்ம கேசஸ் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன் அண்ட் மற்ற மெட்டீரியலுக்கு வந்து தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னும் பெட்டர் கிரிப் வேணும், இன்னும் எனக்கு தின் ப்ரொஃபைல் வேணும், இந்த மாதிரி ஒரு மினிமல் டிசைனில் வேணும்னு வேறு ஏதாவது ஒரு கேஸ் டிசைன்ஸ் வரும்போது நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். 4000-5000க்கு கேஸ் வாங்கிட்டோம் அப்படின்னம்னா அதையும் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்காது. அதே சமயத்தில் சில ஹைஜீன் ரீசன்ஸ்க்காக ஒரே கேஸை நம்ம பாட்டுக்கு ரொம்ப மாதங்களுக்கு உபயோகப்படுத்துறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கமெண்டட் இல்லாத விஷயம் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் கருத்து. கைகளில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் மற்ற கண்டென்ட் இதெல்லாமே வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக இந்த ஐஃபோனோட கேசஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெகுலராக வந்து பட்டுட்டு இருக்கும். ஸோ எந்த மொபைல் ஃபோன் நீங்கள் உபயோகப்படுத்துறீங்க அப்படின்னாலும் இதோட கேசஸை வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுற ஒரு ஹேபிட் ஆர் க்ளீன் பண்ணக்கூடிய ஹேபிட், நீங்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக கேசஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுற ஒரு ஹேபிட்டை வச்சுக்கிறது ரொம்பவே ஒரு ஹெல்தியான விஷயமா இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய இந்த பேண்டமிக் டைம்லலாம் வந்து நம்ம சானிடைசர்ஸே பயன்படுத்தி கூட நீங்கள் ரெகுலராக உங்களுடைய கேசஸை வந்து கிளியர் பண்ணுறது ரெக்கமெண்டடான விஷயம். ஆல்ரைட், நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெக் ஸ்டூடியோ அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருந்து 399 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்பரண்ட் கேஸ் வந்து இப்போலாம் ஒரு பாலித்தீன் ஷீட்டில் ரேப் பண்ண மாதிரி தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ உள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன அந்த பிளாஸ்டிக் தெர்மோகோல் மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய அந்த பாலித்தீன் ஷீட்டை வந்து பிரித்து எடுத்துறேன். உள்ளேயும்
பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கோட்டிங் கொடுத்துருந்தாங்க, வெளியிலையும் கொடுத்துருந்தாங்க. ஓகே, இதை பிரித்ததுக்கப்புறம் ரொம்பவே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அந்த ஏர் பபுள்ஸ் மாதிரியெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு சீத்ரூ கிளாஸ் மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஐஃபோனில் இதை வியர் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. ரைட் சைடில் நம்ம ஐஃபோனை உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்னாப் பண்ணோம்னா போதும், நம்மளுக்கு கரெக்டாக அந்த கேமரா செக்ஷன் அந்த ஏரியாவில் போயிட்டு கரெக்டாக உட்காந்துரும். அண்ட் இதோட கார்னர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ரீஸ்ட் அந்த ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு பிளாஸ்டிக் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் டெஸ்கில் வைக்கும்போது உங்களுக்கு எந்த இடத்துலையுமே கேமராவோட பொசிஷன் ஆர் உங்களோட ஐஃபோனோட சர்ஃபேசஸ் வந்து டைரக்ட் கான்டாக்ட் வந்து ஃப்ளோர்லேயோ டேபிள்லேயோ படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அதிக வெயிட் ஆட் பண்ணல. பட் சம்வாட் ஒரு சின்ன வெயிட் வந்து இந்த ரப்பர்ஸ்னால ஆட் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது, ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நோட்டிசபிளான ஒரு வெயிட் இல்லை அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். அதோட டிரான்ஸ்பரண்ட் அந்த கிளாஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த கலர் ஆஃப் ஐபோன் வச்சிருந்தாலும் நல்ல ஒரு விசிபிள் கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி தான் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க, நல்ல நீட்டா இருக்கு. பட் சீக்கிரம் இது ஸ்கிராச் ஆயிரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியனா இருக்கு. இது மேல இருக்கக்கூடிய அந்த பாலித்தீன் ஷீட்டை நீங்க பிரிக்காம விட்டுருந்துருக்கலாம், பட் அகைன் அதோட அந்த ஏர் பபுள் வந்து விசிபிளா தெரிஞ்சதுனால அதை பிரிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருந்தோம். பட் எனி ஹவ் அண்டர் 500 ருபீஸ் அப்படிங்கிறதுனால அதோட பெரிய அட்வான்டேஜே உங்களுக்கு சப்போஸ் ஒரு 4-5 மந்த்ஸ் கழிச்சு வியர் அண்ட் டியர்லாம் காமிக்க ஆரம்பிக்குது, ஸ்கிராச்சஸ் எல்லாம் காமிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்க தூக்கி போட்டுட்டு அடுத்த வேற ஒரு கேஸ் வந்து நீங்க வாங்கிடலாம். ஸோ நல்ல ஒரு ரப்பரி ஃபீல் கிரிப் பார்த்தீங்க அப்படின்னா கைக்கு வந்து கொடுக்குது. பட் இன்னுமே இந்த குவாலிட்டி வைஸ் எனக்கு கொஞ்சம் ஒரு ஹெசிடேட் பண்ணக்கூடிய விஷயமா தான் இருக்கு. 399 ருபீஸ் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் ஒர்த் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இன்னொரு 100 ருபீஸ் ரெடியூஸ் பண்ணியிருந்திருந்தா மேபி நீங்கள் கேஷ்பேக்ஸ் ஒரு ஆஃபர்ஸ் இதெல்லாம் வருது அப்படின்னா இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டெக் ஸ்டுடியோ அப்படிங்கிறது ஐஃபோன் 13 ப்ரோ மாடல்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் மற்ற ஐஃபோன் மாடல்ஸ்க்கும் நீங்கள் இதே பிராண்டில் இதே டிசைன் கேசஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இருக்குது அப்படின்னா நீங்கள் இதே டைப் ஆஃப் ஸ்டைல் ஆஃப் கேஸ் வந்து உங்களோட ஐஃபோன் மாடலுக்கு வேணும் அப்படிங்கும் போது நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஃபேவரேட், ஈவன் ஐபோன் 10 இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் கேசஸ் வந்து நான் ரொம்ப பிடிச்சி யூஸ் பண்ணிட்டு இருந்திருந்தேன். 299 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்த இந்த கேஸோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப மினிமலாக இருக்கும், லைட் வெயிட், சூப்பர் லைட் வெயிட் தான் சொல்லணும். இது ஒரு ஃப்ரேம்லெஸ் கேஸ் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் மட்டும்தான் இந்த ஃப்ரேம் வந்து சின் மாதிரி, எக்ஸ்ட்ரா சின் மாதிரி உங்களுக்கு இந்த ஃப்ரேம் வந்து கொடுத்துருப்பாங்க. கேமரா செக்ஷன்லேயும் அந்த இன்க்ரீஸ்டு லிப் ஏரியா வந்து இருக்குது, ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ரொடெக்ஷனே வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேமரா கட் அவுட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அண்ட் மற்றபடி ஐபோன் 13 ப்ரோக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இந்த கட் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. சேம் மாடல் உங்களுக்கு ஐபோன் 11 ஆர் ஐபோன் 10R 12 மாடலுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரேம்லெஸ் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. ரொம்ப மினிமலான டிசைனில் கேஸ் நீங்கள் வியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசானில் ஆர் ஈவன் லோக்கல் ஷாப்ஸ்லேயுமே இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் இதை வந்து ஃபைன் பண்ணுறது பாசிபிள். இதை இப்போ வியர் பண்ணி பார்த்துருவோம் ஐஃபோனுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இந்த எக்ஸிஸ்டிங் கேஸை வந்து ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த ரப்பர் ஃபுல்லாக ரப்பர்ஸில் கொடுத்துருக்கிறதுனால அதை கழட்டுறது வந்து முன்னிருந்து அந்த பிளாஸ்டிக் ஃபினிஷை விட இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அண்ட் இந்த கேஸை வியர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் ஸ்னாப் இன் பண்ணுற மாதிரி தான். டாப் அண்ட் பாட்டம் ஃபஸ்ட்டு டாப் போட்டுடுறோம், அதுக்கப்புறம் பாட்டமில் வச்சு இப்படி ஸ்னாப் பண்ணிங்க அப்படின்னா போதும், அழகாக உங்களுக்கு வந்து ஃபிட் ஆயிரும். அவ்வளோதான், கேஸ் வியர் பண்ணியாச்சு. ரொம்ப ஒரு மினிமல் டிசைன், எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு டிசைன் டைப்னு சொல்லலாம். நம்மளுக்கு ஃபோனையும் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்டரையும் வந்து இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க. சைடில் இருக்கக்கூடிய அந்த மெட்டலை வந்து நம்ம கையில் ஃபீல் பண்ணுற மாதிரியே தான் ஒரு நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிரிப் அண்ட் ஃபீலை வந்து எப்பொழுதுமே கொடுத்துட்டு இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு கேஸே வியர் பண்ணியிருக்காத ஒரு டைப் ஆஃப் டிசைனையும் வந்து நம்மளுக்கு ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான கேஸை வந்து நீங்கள் வியர் பண்ணி காமிக்கணும் உங்களோட ஐஃபோனில் அப்படின்னா இந்த டைப் ஆஃப் கேசஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் சாய்ஸ் நீங்கள் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கேமரா கட் அவுட் வந்து நம்மளுக்கு அந்த இன்க்ரீஸ்டு லிப் ஏரியா வந்து எக்ஸாக்டாக கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அந்த கேமரா போர்ஷனை வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக சீல் பண்ணி ஒரு சின்ன இன்க்ரீஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு வேற எங்கேயுமே அந்த பம்ப்ஸ் வந்து கிடையாது. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 299 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரீசனபிள் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஒரு 4-5 மந்த்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு வேற ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனுக்கு, போர் அடிக்காத ஒரு டிசைனுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிக் மீ அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த கேஸ். பேக்கேஜிங் வந்து ஓரளவுக்கு சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு ஒரு குவாலிட்டியான கேஸை வந்து பேக் பண்ணி கொடுத்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி கேஸ் உள்ளிருந்து வெளியில் எடுத்துருவோம். ஸோ அகெயின் ஒரு பிளாஸ்டிக் வித் அந்த தெர்மாகோல் டிசைன் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. கவர் அந்த பக்கம் வச்சிடலாம்.
அண்ட் இதோட ஃபினிஷுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த டெக் ஸ்டுடியோ கேஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷ் வந்துருக்கு. பட் அதில் கொஞ்சம் அந்த சிலிகான் ரப்பர் ஃபீல் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. இதில் கொஞ்சம் மினிமல் பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன் உங்களுக்கு ரிங் மாதிரி வந்து இந்த கேமரா கட் அவுட் செக்ஷனில் வந்து பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப பிளாஸ்டிக்கியாக தான் இருக்குன்னு சொல்லணும். இந்த இடம் வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. சைடு எல்லாமே வந்து சிலிகான் ரப்பர்ஸில் உங்களுக்கு கையில் ஹோல்டு பண்ணும்போது நல்ல கிரிப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ரைட் ஆர் லெஃப்ட் ஏதாவது ஒரு சைடு ஜஸ்ட் அவ்வளோதான், நீங்கள் ஸ்னாப் இன் பண்ணி. ஸோ கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவர் பட்டனை வந்து ஆக்சஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கு. அழகாக கிளிக் அந்த சவுண்டோட வந்து நம்மளுக்கு ஆன் அண்ட் ஆஃப் வந்து பண்ணுற மாதிரி இருக்கு. வால்யூம் பட்டன் அதே மாதிரி தான், நல்ல ஃபீட்பேக் வந்து இருக்குன்னு சொல்லலாம். இதை டேப் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு கிளிக் சவுண்டை விட நம்மளுக்கு சேர்ந்து வந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் வந்து நல்லா கொடுக்குறாங்க. அண்ட் சைலன்ஸ் ஸ்விட்சையும் வந்து நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு பார்க்கறதுக்கு ஒரு ஓரளவுக்கு ஃபீல் பெட்டராக இருக்கு. அந்த டெக் ஸ்டுடியோ கேஸை விட எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ஃபீல் வந்து பெட்டராக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் வெயிட், ரொம்ப லைட் வெயிட், ஒரு 10 grams மாதிரி ஒரு வெயிட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஆனால் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. காரணம் உங்களுக்கு நல்ல கிரிப் கொடுக்குது, அதே சமயத்தில் நல்ல டைப்பிங் கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு இதில் கொடுக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பம்பர் கேஸ் மாதிரி சுற்றியும் சைடில் ஒரு எக்ஸ்ட்ரா கோட்டிங் இருக்கிறதுனால அண்ட் வியர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சென்டர் செக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணின அந்த டெம்பர் கிளாஸையுமே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் இன்ட்ரூட் பண்ணாமல் உங்களுக்கு கரெக்டாக அந்த கட் அவுட் வந்து சேஃபாக வந்து லே அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கர் கிரில்ஸ் இதெல்லாமே வந்து எதுவுமே ஓவர்லேப் ஆகலை, அதுவும் உங்களுக்கு பர்ஃபெக்ட் பொசிஷனில் தான் வந்து கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமரா கட் அவுட் முக்கியமாக அதோட இன்க்ரீஸ்டு லிப் ஏரியா அகெயின் உங்களுக்கு அந்த கேமரா ப்ரொட்யூர்டாக இருக்கக்கூடியது. 13 Pro மாடல்ஸ்லாம் ரொம்பவே அதிகமாக கேமரா லென்ஸ் வந்து வெளியில் இருக்குது, அது எதுவுமே உங்களுக்கு டச் ஆகாத மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஃப்ளோர்லேயோ எங்கேயாவது டெஸ்க்லேயோ வைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் டச் பண்ண முடியாத மாதிரி தான், ஸ்க்ராச்சஸ் எதுவும் எடுத்துக்காத மாதிரி தான் வந்து பியூட்டிஃபுல்லான இன்க்ரீஸ்டு லிப் ஏரியா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 229 rupees அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸை வந்து நான் பை பண்ணியிருந்தேன். இந்த ப்ரைஸுக்கு அப்சல்யூட் ஒர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த டெக் ஸ்டுடியோ விட என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு கொஞ்சம் ஒர்த்தியாக வந்து தெரியுது. பட் இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி கேமரா ரெட்ரோ லுக் டிசைன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரியர் கேமரா போர்ஷன் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் டெக் ஸ்டுடியோ அந்த 399 rupees இருக்கக்கூடிய டெக் ஸ்டுடியோ பிராண்டுக்கு வந்து. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 4 cases உங்களுக்கு எந்த கேஸ் அண்டர் 500 rupees பட்ஜெட்டில் ஃபேவரட்டாக இருந்தது, உங்களோட ஐஃபோன் மாடலுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டோம் அமேசானில் பாருங்கள். நான் கீழே கொடுத்துருக்கக்கூடிய லிங்க் வந்து ஐஃபோன் 13 Pro நான் கொடுத்துருப்பேன். பட் நீங்கள் உங்கள் ஐஃபோனுக்கு இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இன்கேஸ் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் லேட்டர் செக் பண்ணி பாருங்கள். அதோட அவைலபிலிட்டி லேட்டராக வரதுக்கு சிமிலர் டிசைன்ல வேற பிராண்ட்ல இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஸ்டாக் வந்து கரண்ட்லி சோல்ட் அவுட் ஆயிருச்சு, அன்அவைலபிள் அப்படின்னு இருக்குன்னா கூட விஷ்லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுட்டு திருப்பி ஒரு 1 week கழிச்சு செக் பண்ணினீங்கன்னா ஸ்டாக் வந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மீண்டும் அடுத்த எபிசோட்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.